ஜீவகார்ண்ய ஒழுக்கத்தால் அனைத்தும் பெற முடியும் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். யாரோரு கடவுளவான் இதை போதிப்பதுதான் ஜீவகார்ண்ய ஒழுக்கமாகும். ஆகவே இந்த ஜீவகார்ண்ய ஒழுக்கத்தை பரப்பதன் நோக்கமே மனிதனை கடவுளாக்குவதாகும். மனிதனை மனிதனாக்கும் ஜீவகார்ண்ய ஒழுக்கம், மனிதனை கடவுளாக்கும் ஜீவகார்ண்ய ஒழுக்கம், மனிதனை பெருமைக்குரியவனாக்கும் ஜீவகார்ண்ய ஒழுக்கம், மனிதனை சான்றவனாக்கும் ஜீவகார்ண்ய ஒழுக்கம், மனிதன் தொட்டையெல்லாம் தொடங்க செய்வது ஜீவகார்ண்ய ஒழுக்கம், எதை நினைத்தாலும் சித்தி பெறுவது ஜீவகார்ண்ய ஒழுக்கமாகும். அவை இந்த உலகத்தில் எதை விரும்புகிறானோ அத்தனையும் தடையில்லாமல் தரக்கூடிய ஆற்றல் ஜீவகார்ண்ய ஒழுக்கத்துக்கு உண்டு. ஆகவே இந்த சங்கம் நூலை ராமலிங்க சாமிகள் அவருடைய நோக்கமே நூலை எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த காட்சி செய்திருக்கிறார். அதை அந்த நாம் அதை வெளியிடுகின்றோம். கிட்டத்தட்ட 10,000 புஸ்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். 20,000 புஸ்தகம் சிவகாசிகள் ஆர்டர் கொடுத்துருக்குறோம். 20,000 புஸ்தகம் வரப்போகுது. ஊர் ஊராக அந்த புத்தகம் விற்கப்பட போகுது, விற்க போகிறோம். அப்போ என்ன செய்யும்? ஜீவகாந்தத்தை படிப்பவர்கள் நிச்சயமாக புலவர்கள் உண்ண மாட்டார்கள். ஜீவகாந்தத்தை படிப்பவர்கள் நிச்சயமாக புலவர்கள் உண்டார்கள். ஜீவகாந்தத்தை படிப்பவன் நிச்சயம் அன்னதானம் செய்வான். அன்னதானம் செய்யாமல் ஒருவன் புலால் உண்ணுகின்ற பழக்கத்தை விடுபட முடியாது. அன்னதானம் செய்ய செய்ய ஆம் நாம் புலால் உண்ணுவது கூற்றம் என்று உணர்வான். அன்னதானம் செய்தால் அன்றி ஒருவனுக்கு அந்த பழக்கத்திலிருந்து விடுபடவே முடியாது. என்ன காரணம்? அந்த சுவையை அந்த மன அது சொல்ல படை கொண்டா நெஞ்சமோ நான் ரூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டாரும் மனன்னா புலாலை சுவைத்து சாப்பிட்டவன் நிச்சயம் அதிலிருந்து விடுபட முடியாது. ஏன்னா ஏன் விடுபட முடியாதுன்னா அந்த பாவம் இவனுக்கு சுவை மேலும் மேலும் சுவையை உண்டாக்கும். புலால் உண்ணுகின்ற பழக்கம் இருப்பதால் அதை உண்ண உண்ண மேலும் அதில் வெறி பிடிக்குமே தவிர அது விடுபட முடியாது. அப்போ விடுபட உபாயம் ஒன்று ராமலிங்கசாமி திருவடி மற்றொன்று அன்னதானம் தான். அன்னதானம் செய்ய செய்ய புலால் உண்ணுவது குற்றம் என்று உணர்வான். அன்னதானம் செய்ய செய்ய அதை பார்க்கும் போதே அருவறுப்பான் நினைப்பான். ஐயோ பாவம், என்ன கொடுமை, இதனால் வரும் கொடுமை செய்து விட்டோம், இதனால் வரும் கொடுமை செய்து விட்டோம், இருந்து விடுபட வேண்டும் என்று உணர்வை ஊட்டுவது அன்னதானம் தான். அந்த அன்னதானத்திற்கு உணர்வு ஊட்டுவது ஜீவகாரணி ஒழுக்கமாகும். ஆகவே நூலை செல்வி திரும்பது செல்வி வடிதா தேவி அவர்கள் பத்து பக்கம் மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அதே நேரம் பேசினார்கள். எனக்கு சிறிது தான் பேசுவோம். ஆகவே அவர்களை பாராட்டுகிறோம். அவர் நீடு வாழ வேண்டும். மென்மேலும் ஜீவகார்ண்ய ஒழுக்கத்தை மக்களுக்கு பரப்ப வேண்டும். இந்த ஜீவகார்ண்ய ஒழுக்கத்தை தொட்டாலே ஞானி ராமலிங்கசாமி பார்க்குறாரு. என்ன மகளே, என்னையா ஒரு நூலை படிக்கிறேன், இதை பரப்பணும், இது பின்பற்ற நீ தான் எனக்கு அருள் செய்யணும். ஜீவகார்ண்ய ஒழுக்கத்தை படிப்பது மட்டும் படித்து மனப்பாடம் செய்துவிட்டேன், அதை பின்பற்ற உன் திருவருள் வேண்டும். என் திருவருள் வேணும்னா மகளே, ஒரு நீ ஒரு மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யணும். மாதம் ஒருவருக்கு செஞ்சால் போதுமா? மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யக்கூடிய அறிவளவு நிச்சயம் இருவருக்கு செய்வான், ஐவருக்கு செய்வான், பத்து வயசு செய்வான். விடவே விடாது, உடனே அன்னதானம் செய்ய விடவே விடாது. நீ முயற்சித்தாலும் உன் பாவம், உன் சுற்று நீ செய்த பாவம் உன்னை விடாது. அப்படி நீ பாவம் என்ன செய்யும்? மனைவி சார்பாக தடுக்கும், பிள்ளைகள் சார்பாக தடுக்கும், சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாம் போகும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.